ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சேனலாக எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் கண்டிப்பாக வந்து இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக இந்த எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன ஏன் வந்து ஆரம்பித்தேன் அப்படிங்கிற ஒரு சின்ன கதையை தான் வந்து நான் சொல்ல போகிறேன் இது சின்ன கதையோ பெரிய கதையோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வந்து கேளுங்கள் ஆக்சுவலாக வந்து நான் என்னோட டிகிரி முடித்த உடனே நான் வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒர்க் பண்ணப்போ மேரேஜ் ஆச்சு மேரேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பேபி ஸோ அதனால் வந்து நான் அந்த ஸ்கூலில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியல ஒரு டூ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒர்க் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து சரி ஓகே நம்ம தான் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் நமக்கு பிடிச்சிருக்கே அப்போ வந்து நம்ம டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இந்த சேனலே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதுவுமே இதில் வந்து நான் மேத்தமெட்டிக்ஸ்க்கான ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நீங்கள் இந்த சேனலுடைய ஓல்டஸ்ட் வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ தான் வந்து நான் சேனல் புதுசாக வந்து ஆரம்பித்து அது எப்படி போடுறது எதுவுமே வந்து எனக்கு தெரியாது நானா சும்மா வந்து ஏதாவது எழுதி அதை வந்து ஓரளவுக்கு வந்து டீச் பண்ணுவேன் அது கூட வந்து எந்த கேமராலாம் எதுவும் கிடையாது மொபைல் தான் மொபைல் வந்து கையில் பிடிச்சிக்கிட்டே வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நிறைய வீடியோஸ்லாம் வந்து அந்த ஷேக்லாம் வந்து தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து எடுத்து நான் வந்து ஆரம்பித்தேன் சரி டிஎன்பிஎஸ்சிக்கு பேங்கிங் எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷார்ட்டாக வந்து மேக்ஸ் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எய்மோடு தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அது வந்து நமக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து வீட்டில் தானே இருக்கோம் இப்போ பாப்பா பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து நமக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே போல் ஒரு அக்கா வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து புக்கு எடுத்து படித்தாலே வந்து எனக்கு தூக்கம் வந்துடும் அதனால வந்து நான் எப்போவுமே ஆடியோவாக தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுது ஸோ அதனால் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து நம்ம ஒரு லைன் பை லைன் விடாமல் வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் புக்கில் இருக்க அந்த லெஸனோட லைன்ஸு இதெல்லாமே வந்து ஆடியோஸாக வந்து நான் அந்த புக்கிலே வந்து ரீடவுட் பண்ணுற மாதிரி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வந்து நான் வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் அதை வந்து நான் திரும்ப திரும்ப நானுமே வந்து கேட்பேன் எனக்குமே வந்து உடனே படித்து உடனே எல்லாம் வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேன் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நான் ரீட் பண்ணால் தான் எனக்கு க்ளியராக வந்து புரியும் ஸோ அதனால் வந்து நானுமே அதை போட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்குவேன் ஸோ அது எனக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரியும் வந்து ஆகிடும் ஸோ இந்த மாதிரியான இதில் தான் வந்து சேனல் போயிட்டுருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு அப்போ உங்களுக்கே தெரியும் எஜுகேஷனுக்கு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வியூஸ் எல்லாம் போகாது என்டர்டெயின் பண்ணுறது தான் வந்து மக்கள் எப்போவுமே விரும்புவாங்க இப்போ கூட வந்து நான் ஏதாவது ட்ரிக்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போட்டுனா அது வந்து யாரும் அதிகமாக விரும்ப மாட்டாங்க இதுவே வந்து அவங்களுக்கு என்டர்டெய்னிங்காக ஏதாவது நான் போட்டேன் அப்படின்னா அதை வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க ட்ரால் வீடியோஸ் அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க ஸோ அதனால் வந்து அதிகமான க்ரோத்தே கிடையாது நம்ம வந்து போட்டு ஒரு ரெண்டு நாள் ஆனாலும் மூணு நாள் ஆனாலும் த்ரீ வியூஸு ஃபோர் வியூஸு இந்த மாதிரி தான் வந்து இருக்குமே அப்போது ஒரு கட்டத்தில் வந்து ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம் யூடியூப் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல்லாம் வந்து டெலிட் பண்ணிடலாம் அப்புறம் சேனல்லாம் வந்து டெலிட் பண்ணிடலாம் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க பட் இருந்தாலும் வந்து நான் வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இந்த எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் அப்படின்ற நேம் வந்து எதுக்காக வச்சேன் அப்படின்னா எஜுகேஷனாக வந்து அதாவது நம்ம கல்வியை வந்து சொல்லித்தரணும் ஈஸியாக சொல்லித்தரணும் போல் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லித்தரணும் அப்போ எஜுகேஷன் ப்ளஸ் தான் சேர்த்து நான் எடுமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து நமக்கு தெரிஞ்ச மற்ற இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து தரலாம் ஜாப் ரிலேட்டடாகவோ இல்லை வந்து மற்ற சயின்ஸு அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் அந்த மாதிரி வந்து ப்ளஸ் அப்படின்னு போட்டாலே மற்ற எல்லாமே இன்க்ளூடட் எக்ஸட்ரா போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் வந்து அதுக்காக தான் வந்து வச்சதே ஸோ இப்படி வந்து போயிட்டே இருந்துச்சா அது வந்து டூ தௌசண்ட் நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணது ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீன் போல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அந்த நைன்டீன் டுவெண்ட்டி அப்படியெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி க்ரோத்லாம் ரொம்ப கம்மி தான் எதுவுமே வந்து ஆகியிருக்காது எந்த வீடியோ போட்டாலுமே வந்து டூ ஆர் த்ரீ வியூஸ் டென் வியூஸு இப்படி தான் வந்து போயிட்டுருந்துச்சு அப்படி போகிறப்ப ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு கிராமர் பற்றின ஒரு வீடியோ வந்து டென் கே வந்து வியூஸ் போயிருந்துச்சு நல்ல வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் அதுக்கப்புறம் வந்து கொரோனா டைம் வந்துச்சு இல்லைங்களா இப்போ கொரோனா டைம் அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்போ டீச்சிங் போனப்பெல்லாம் பிஎட் முடிக்கல கொரோனா பேட்சில் தான் வந்து நான் பிஎட் வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டிருந்தேன் அப்போ பிஎட் போட்டிருந்தப்போ அந்த சமயத்தில் வந்து இல்லம் தேடி கல்வியும் வந்து வந்துருந்துச்சு பி பிஎட் வந்து ஆன்லைனில் தான் வந்து கிளாஸ் நடக்கும் ஆன்லைன் கிளாஸ் தான் வந்து அட்டன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பசங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு வேற ஆரம்பித்தாங்க இல்லையா நைன்த்து டென்த்து இவங்கெல்லாம் அப்போ வந்து ட்ரைனிங் பீரியடும் வந்து எங்களுக்கு வந்துச்சு அப்போ ட்ரைனிங் வந்து நான் எங்கள் ஊரில் இருக்க அந்த ஸ்கூல்லேயே வந்து போகிறப்ப இளம் தேடி கல்வின்னு இருக்குது அதில் வந்து ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கன்வாடியில் இருக்க டீச்சர் மூலமாக எனக்கு வந்து தெரிஞ்சுது அப்போ எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாங்க பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு என் ப்ளாக்ல நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்போ நானும் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் அப்போ வந்து அப்ளை அப்ளை பண்ணியிருந்தப்போ எக்ஸாமுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க அப்போ எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு எக்ஸாம் வந்து எழுதுனேன் எக்ஸாம் எழுதின அந்த விஷயத்துல எல்லாம் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க எப்படி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோவை நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து அந்த வீடியோ வந்து நான் போட்டேன் ஸோ அதுதான் வந்து இந்த எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் சேனலோடைய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த வீடியோ வந்து நல்ல வியூஸ் போச்சு போட்ட உடனே வந்து டூ கே த்ரீ கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துச்சு ஒன் லேக் தாண்டி வந்து போச்சு ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து திரும்பவும் அந்த சேலரி பற்றின டீட்டெயில்ஸ் இப்படிலாம் போடுறப்ப நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து கிடச்சாங்க ஆக்சுவலாக நான் சேனல் ஆரம்பித்தது வந்து டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கோச்சிங் பண்ண தான் ஆனால் வந்து என்னோடய சேனலோடைய குரோத் எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி கேவால் தான் வந்து வந்துச்சு இல்லம் தேடி கல்வி இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நான் போட ஆரம்பித்தேன் இதுக்கு வந்து நல்ல சப்போர்ட் வந்து எனக்கு கிடச்சிது இதில் இது மூலமாக தான் வந்து எனக்கு நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து கிடச்சிருந்தாங்க ஆக்சுவலாக என்னோடய வீடியோஸில் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க நான் வந்து எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மோஸ்ட்லி வந்து சொல்ல மாட்டேன் எப்பயாவது ஓல்டு வீடியோஸில் நான் எப்பயாவது வந்து சொல்லியிருப்பேன் மற்றபடி வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் யாரையும் சொல்ல மாட்டேன் ஆக்சுவலாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படிங்கிற எண்ணத்தால் தான் வந்து நான் சொல்கிறது இல்லை நிறைய பேர் வந்து நினச்சிட்ருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப திமுரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கூட சொல்ல மாட்டேறாங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண போகிறீங்க நான் சொல்கிறதால வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறது நிச்சயமாக வந்து கிடையாது இப்போ கூட வந்து பார்த்துட்ருக்கேன் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வந்து பார்த்துட்ருப்பீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து பார்த்துட்ருப்பீங்க ஸோ இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்னோட சேனல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தாட்டு ஸோ இப்படி தான் வந்து நான் எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற சேனல் ஆரம்பித்தேன் அதனுடைய குரோத்தும் வந்து இப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் எல்லம் தேடி கல்வியில் எப்படி வந்து டீச் பண்ணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்டேட்லாம் வரும் இல்லைங்களா அந்த அப்டேட்ஸு அது எல்லாமே வந்து நான் கொடுக்க ஆரம்பித்தேன் டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும் அதை பற்றி எல்லாம் வந்து நான் சொல்ல ஆரம்பித்தேன் இது எல்லாமே வந்து இந்த சேனலுக்கு நல்ல நல்ல ஒரு க்ரோத்தை வந்து கொடுத்துச்சு அதுக்கப்புறம் நான் டிஎன்பிஎஸ்சியில் ஏதாவது கொஷின் பேப்பர் அண்ட் அதர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனும் வந்து நான் போடுவேன் ஆனால் அதுக்கு பெருசாக வந்து சப்போர்ட் இருக்காது பட் இருந்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து இந்த சேனல் மூலமாக மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நான் போட்டுட்ருக்கேன் எனக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து போட்டுருக்கலாம் இப்போ வந்து ஒரு புக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக வீடியோ போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து ஆயிரம் பேர் வந்து போட்டுட்ருப்பாங்க ஆயிரம் பேர் லட்சம் பேருக்கு மேலே அது ரிலேட்டட் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து போட்டிருப்பாங்க ஸோ எல்லாேருக்குமே ஒரு வே ஆஃப் டீச்சிங் இருக்கும் ஒரு வே ஆஃப் கன்வேயிங் இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் வந்து இந்த சேனல் மூலமாக வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நான் நம்புகிறேன் இது வந்து உங்கள் நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஏன் வந்து இந்த சேனலை ஆரம்பிச்சிங்க நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அதே போல் வந்து ஏன் எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ்ன்னு பேர் வச்சிங்க அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ நான் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து எல்லோரும் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டு அதனாலவே வந்து நான் சொன்னதே கிடையாது அதே போல் நிறைய பேர் என்னோடய ஃபேஸ் காமிங்க உங்கள் பேர் என்ன நீங்கள் என்ன ஊர் அப்படின்லாம் வந்து கேட்குறீங்க ஆக்சுவலாக எனக்கு இது எல்லாமே வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டேன் பட் இருந்தாலுமே வந்து இப்போ நான் வந்து நான் நான் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிவிட்டு நான் அது எல்லாமே சொன்னேன்னா அது வந்து எனக்கு சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து நான் இப்போ வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன் நான் இப்போ எந்த ஜாப்க்கும் வந்து போகலை ஸோ அந் அந்த படிச்சுட்டு நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு அப்போ நான் வந்து சொல்லணும் அப்படி அப்படிங்கிறதால தான் வந்து நான் இது வரைக்கும் வந்து நான் எங்கேயுமே என்னோடய நேமையோ இல்லை எங்கள் ஊரையோ எதுவுமே வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா நான் நான் வந்து சாதிச்சுட்டு நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன்னா அப்போ எல்லாருமே வந்து கேட்பாங்க ஸோ அதனால் வந்து எனக்கு இப்போ வந்து என்னை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற விருப்பம் இல்லை அதனால தான் வந்து நான் எப்பவுமே யார் கேட்டாலுமே வந்து நான் எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன் ஸோ பார்ப்போம் கண்டிப்பாக வந்து என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்குக்கான அந்த வெற்றி கிடைக்கும் இல்லைங்களா அந்த சக்ஸஸ்க்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்னால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் நான் வந்து போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்களுமே வந்து ஒவ்வொரு இலக்கை நோக்கி நீங்கள் பயணிச்சிட்ருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் நான் கண்டிப்பாக வந்து அந்த டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு சக்ஸஸ் கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா முதல்ல வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதே சமயத்தில் ஸ்மார்ட் ஒர்க்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கேட்கலாம் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நிச்சயமாக நான் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுவேன் எனக்கு என்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கூட நான் வந்து உங்களுக்காக அதை ஷேர் பண்ணி விட்டுருவேன் தேங்க் யூ